அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா May 24. இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் நடக்கும்போது கால்ஸ் வரும். கரண்ட்டில் பாருங்கள் ஒரு செல் கால் ஷோ பண்ணுதான். ஸோ இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே வந்து நமக்கு ஜென்ரேட் ஆனது. இன்றைக்கி ஓப்பனிங் மொமெண்டமில் அப்படியே ஃப்ளாட் ட்ரேடில் வந்ததுனால கண்டினியூ ஆச்சு. பட் நமக்கு இப்போ அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு இப்போ ஒரு பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. பைக்கால்ன்றனால நமக்கு அதை இன்டிமேட் பண்ணணும், நமக்கு சொல்லணுன்றக்காண்டி. எப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை பண்ணுங்கள், அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் இருக்குல்ல, பை அட் 34,376. ஸோ அதான் என்ட்ரி பாயிண்ட் குறிய லைன் ஃபியூச்சர் ட்ரேடர்க்காண்டி. அதே ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணும். அந்த பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்க்கும். அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நமக்கு கால்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். நம்மளுடைய வேலை இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்ப்போம். சார்ட்டில் வர கால்ஸை பார்த்து உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். இப்போதைக்கு ஒரு பைக்கால் வந்திருக்கு, இது எப்படி மொமெண்டம் ஆகுது, எப்படி மூவ் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பைக்கால் ஜென்ரேட் ஆனது நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 34,400 ரேஞ்ச் பிரேக் அவுட், இப்போ 80 பாயிண்ட் மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட் நமக்கு ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வரும். நம்மளுடைய வேலை அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதை பற்றின சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.